எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தீபா. இன்னைக்கு வீடியோவில் எல்லாரும் கேட்பாங்க, நான் வந்து ஜாப்ல நான் ஜாயின் பண்ணணும், நான் ஒர்க்கில் போகணும்னா என்ன எனக்கு ரொம்ப முக்கியமாக தேவை, பர்டிகுலராக விமனுக்கு, ஒர்க் மேரீட் ஆன விமன், நான் ஒர்க்குக்கு போகணும், நான் ஒர்க்கில் ஜாயின் பண்ணணும், எப்படி என்ன பண்ணலாம், நான் இஏடியில் இருக்கேன், இல்லை நான் ஒர்க் வில்லை, என்னவா இருந்தாலும் என்ன மெயின் திங். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஓ உங்களுக்கு வந்து நீங்கள் படிச்சிருக்கணும், நீங்கள் அது பண்ணியிருக்கணும், இது பண்ணியிருக்கணும். த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டு ஹஸ்பண்ட் இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ஜாபில் இருக்கணும்னா. நான் ஏன் இந்த வீடியோ நான் பண்ணுறேன்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி நான் வந்துட்டு லைவ் செஷன், ஸோ என்னோடய ப்ரோக்ராம் எப்படி நடக்கும்னா, இப்போ ஸோ நான் கோடிங் ஜாப்குள்ளே போகணும்னா என்னென்ன பண்ணலாம், அவங்க எப்படி அவங்க ஜாபில் ஜாயின் பண்ணலாம், இப்போ யூஎஸில் முன்னாடி ஒர்க் பண்ணிக்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பேசுகிறது தான், ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதா என்னுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ். ஸோ யூஸ்வலி வந்து அது வந்து ரெக்கார்டட் ப்ரோக்ராமாக இருக்கும், அப்புறம் லைவ் செஷன்ஸும் நடத்துவேன். லைவ் செஷன்ஸ்னால் இப்போ நம்ம போய் நம்ம பேசணும், இப்போ ஏதாவது க்வெஸ்சன் இருக்குது, ஏற்கனவே ஒர்க் பண்ணுறவங்க மூவ் பண்ணுறவங்க வேறு எதுக்குன்னா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒன் ஆஃப் த டைமில், லாங் டைம் ஆகும், இது இப்போ கிடையாது, ரீசெண்ட் டைம்ஸில் இல்லை, கொஞ்சம் மாதத்துக்கெல்லாம் முன்னாடி ஒருத்தவங்க வந்து வந்திருந்தாங்க. அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் நாள் ஒர்க் பண்ணல, இப்போ தான் ஒர்க் பண்ண போகிறேன், இல்லை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ அந்த பொண்ணு வந்து செஷன் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கா. அந்த செஷன் ரன் பண்ணுறதே ஒரு 35 நிமிஷமோ 40 நிமிஷம் கூட கிடையாது. அதுக்குள்ளே பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் அன்னைக்கு அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, 10,000 தடவை பார்த்தாச்சு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, அவள் என்ன பண்ணுறா, கடைசியில் பார்த்தா வேற யாரும் ஃபேஸ் வந்துக்கிட்டே இருக்கு. பார்த்தா இவர் என்ன பண்ணிட்டு இருக்கா, இந்த பொண்ணு ஒய்ஃப் என்ன பண்ணுறா, குழந்தைய பார்த்துக்கிறாளா, ஃபீட் பண்ணுறா. நான் என்ன கேட்குறேன், அந்த ஒரு 20 நிமிஷத்தில் இவர் குழந்தைய வாங்கி பார்த்துருக்கலாம்ல? ஆஹா, இல்லை, அந்த இது என்ன, எந்த இதுவும் டிஸ்டர்ப்ட் ஆகக்கூடாது, என்ன பண்ண போறா, எதுவும் இல்லை, வந்து வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கான். ஸோ இது வந்துட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தவங்க வந்து அதுக்கப்புறமா எங்க சொன்னாங்க, என்ன பிரதிபா, அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுச்சு. அவங்க சொன்னாங்க, என்ன பிரதிபா, இது ஒரு செஷனே நடக்கிறது ஒரு 30 மினிட்ஸ் 35 மினிட்ஸ், அது கூட வந்து ஒரு கொஞ்ச நேரம் பார்த்துக்கிறதுக்கு அவரால் வந்து கஷ்டமா, ஏன்னா அந்த பொண்ணு வந்து நிறைய கேள்வி கேட்குறா, அப்ப எங்கிட்ட கேட்கறா, அப்ப கேட்கும் போது நம்ம அன்மியூட் பண்ணி தானே கேட்க முடியும். ஸோ அது கூட அவங்களால பார்த்துக்க முடியல அவ்வளோ இது. அப்போது இப்போ இந்த பொண்ணுக்கு வந்துட்டு இப்போ ஒர்க்குக்கு போகணும்னா எவ்வளோ கஷ்டம் இருக்கும். ஸோ பேசிக்காக இப்போ நீங்கள் எந்த H4 இஏடியில் இருக்கணும், எதில் நீங்கள் இருக்கீங்கனாலும், நீங்கள் இஏடியில் இருக்க ஒர்க் போகிறதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்கில் செட்டோ இல்லை எனக்கு ஸ்ட்ராங் ஸ்கில் செட்டு ஸ்ட்ராங் இது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டு சிஸ்டம் இருக்கணும், சப்போர்ட்டு ஹஸ்பண்ட் இருக்கணும். ஃப்ராங்காக சொல்லணும்னா சப்போர்ட்டு ஹஸ்பண்ட் இருக்கணும். சம்டைம்ஸ் ஜாப் ஜாயின் பண்ணும் போதே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்லாம் கிடைக்காது. எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வரும், எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வேணும், நான் பார்ட் டைமில் தான் வேலை பண்ணுவேன், அதுவும் அப்படிலாம் சொன்னால் என்ன ஆஃபர் நீங்கள் பண்ணுவீங்கன்னு இருக்குல்ல. நீங்கள் என்ன, நீ இப்போது நான் 15 வருஷம் நான் வேலை பண்ணிட்டேன், ஜாப் இதில் இருந்திருக்கேன், இவ்வளோ வருஷம் நான் வேலை பண்ணியிருக்கேன், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது, இது இதெல்லாம் நான் வேலை பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் வேணும், ஏன்னா இது பண்ணியிருக்கேன்னா தட் இஸ் ஓகே. பே மேபி கொஞ்சம் கம்மியாக எடுக்க வேண்டியதாக இருக்கும், இல்லை அந்த மாதிரி ஓகே அதை எடுத்துப்பாங்க. ஏன்னா ஒன்று ஸ்கில் செட் வேணும், இல்லைன்னா வந்து வேலை பண்ணணும், லைக் லேர்ன் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கும். இப்போது நான் ஸ்கில் செட் என்கிட்ட கிடையாது, நான் இன்னும் நான் லேர்ன் பண்ணல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லை. ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுனா எப்படி கொடுப்பாங்க, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லை. ஸோ கிடைக்காதுன்றது கிடையாது, இட் டேக்ஸ் டைம். அப்புறம் என்ன ஜாபுக்கு போகிறீங்கன்னு இருக்கு. இப்போ நான் இப்போ இப்போ வந்துட்டு நான் இப்போ நான் படிச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்க, ஒரு கம்ப்யூட்டர் ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்க, ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி பண்ணியிருக்கீங்க, ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணியிருக்கீங்க, இல்லை பேச்சுலர்ஸ் டிகிரியே பண்ணி ஒரு 2-3 வருஷம் வேலை பண்ணியிருக்கீங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜாபுக்கு போவீங்களா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் மாதிரி பேப்பர் இந்த பேப்பர் இந்த இடத்துல இருந்து இந்த மூவ் பண்ணுறது, இல்லை அங்கேயே மூவ் பண்ணுறது, டைப்பின் பண்ணுறது, அதை பண்ணுவீங்களா? மாட்டீங்க தானே. ஸோ டேட்டா என்ட்ரி ஜாப் பண்ணுவீங்களா? சரி, அந்தந்த அப்போ அப்போ என்னத்துக்கு நம்ம இன்ஜினியரிங் படிக்கணும், அதுக்கு பேசாமல் டேட்டா என்ட்ரி ஜாபே பண்ணியிருக்கலாம்ல. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்தந்த ஸ்கில் செட் நம்ம லேர்ன் பண்ணுறோம்னா அந்தந்த ஜாப் வேணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அப்போ அந்தந்த ஜாப் வேணும்னா அந்தந்த இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக யாரும் இல்லை அப்படின்னு சொன்னால் அது பெரிய கஷ்டம். ஃப்ராங்காக இதை டீட்டெயிலாக அவங்க யாருமே பண்ணுவாங்க, நான் பேசுறது சொல்றது இல்லை, பட் சில பேர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ராங்காக. வேற என்ன இருக்க முடியும், இப்போது நான் உனக்கு இப்போ ஒரு 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 ஹஸ்பண்ட் வந்துட்டு இல்லை ஒரு ஸ்பௌஸ் சொல்கிறேன் வந்துட்டு, சரிம்மா நீ வந்து இந்த இந்த ஸ்டேட் இருக்கா, இந்த ஸ்டேட்லேயே நீ சர்ச் பண்ணு, நீ வந்துட்டு நான் உனக்கு வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறேன், நீ பண்ணு, நீ என்ன நல்லா படிச்சிருக்கிற, இவ்வளோ படிச்சிருக்கிற, நீ அந்த எஃபர்ட் போடு, நான் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிறேன், நீ கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோ, இந்த மாதிரி பண்ணுனா யாரால போகாமல் இருக்க முடியும், எல்லாரும் தானே போவாங்க. அந்த சப்போர்ட் இல்லைன்னா கஷ்டம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜாபோ இது மேலேயோன்னு நினைக்கிறது பதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய
லைக் உங்கள் லைஃப் எப்படி இருக்குது, உங்கள் அவங்க சப்போர்ட் இருக்கா எப்படின்னு பாருங்கள். இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க ஃபேமிலி வந்து எப்படின்னா, ஆக்சுவலி ஃப்ராங்காக சொல்லணும்னா எல்லோரும் நான் அதே மாதிரி சொல்ல முடியாது. அவங்க வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ஒர்க் பண்ணுவேன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, ஒர்க் பண்ணியிருப்பாங்க, நடுவில் பிரேக் எடுத்திருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து இல்லை நீங்கள் போ ஒர்க்குக்கு திரும்பி போ நல் பண்ணுற. ஸோ அந்த அவங்க சொல்கிறதெல்லாம் என்னென்னா, எனக்கு வந்து நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமும் பரவாயில்ல, இல்லை நான் இன் பர்சன் போனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் என்னென்னா நான் இருக்கிற லொக்கேஷனில் இருந்தால் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. நோ ப்ராப்ளம் எட்டாலும் அது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போது நான் திடீர்னு நியூ ஜெர்சியில் இருக்கேன், நான் திடீர்னு வாஷிங்டன் போகணும்னா கஷ்டம். இப்போ சும்மா போயிட்டு யார் மூவ் பண்ண போகிறப்ப, ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கே மூவ் பண்ணுறதுனா கஷ்டம். ஸோ அது அண்டர்ஸ்டாண்டபிள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி சப்போர்ட்டிவ் பீப்புளும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் சப்போர்ட் இல்லை. இப்போ நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, இந்த சினாரியோ எக்ஸ்பிளைன் பண்ணல. அப்போ ஒன்று லேர்ன் பண்ணணும்னா, அவங்களுக்கு ஒன்று லேர்ன் பண்ணும் போது கொஞ்சம் டைம் எடுக்கும். டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன, இப்போ எப்படின்னா அந்தந்த டைமில் குக்கிங் கரெக்டாக நடக்கணும், கிளீனிங் கரெக்டாக நடக்கணும், குழந்தைங்களெல்லாம் கரெக்டாக பார்க்கணும், குழந்தைங்க வந்து டே கேருக்கே போகக்கூடாது, வீட்டில் தான் வச்சு பார்த்துக்கணும், நானும் பார்த்துக்க மாட்டேன், நீ மட்டும்தான் பார்த்துக்கணும்னா, அப்போ உங்களுடைய ஹோல் ஸ்கெட்யூல் 9 to 5 ஸ்ட்ராங்காக இருக்கும் போது நீங்கள் என்ன போய் அப்போ எந்த டைமில் ஒர்க் பண்ணலாம், எங்கள் 6 to 12 o'clock எந்த கம்பெனி ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சப்போர்ட், ஸோ இப்போ வந்து நீங்கள் மேரேஜ் ஆக போகுது, இல்லை நீங்கள் இப்போ யூஎஸ்ஏ வரீங்கன்னா, அந்த யூஎஸ் ட்ரீம்ன்றது என்னென்னா சம்டைம்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆக்கி விட்டுடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் என்னென்னா, இப்போ யூஎஸ்ஏல வந்த உடனே உங்களால் வேலை பண்ண முடியாது. எந்த கண்ட்ரி யூஎஸ்ஏல எந்த கண்ட்ரிக்கு போனாலும் நீங்கள் உடனே வேலை பண்ண முடியாது. ஸோ நான் யூஎஸ்ஏ போகிறேன்னா, இப்போ மேரேஜ் பண்ண போகிறீங்க இல்லை மேரேஜ் பண்ணுற நிலமையில் இருக்கீங்க, பிகாஸ் ஆல்ரெடி மேரீடு பீப்புள் கிட்ட நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம என்ன சொல்ல முடியும், தே ஹேவ் டு கோ, பட் they have to undergo whatever they have to do, and they have to, and then so uphill battle ah irundha adha avanga face pananum. But ipo neenga marriage aagala, ipo marriage panna poringa, enak ipo dhaan marriage aaga pogudhu illa inime dhaan paaka poranga, naanga vandha enna pandradhu nariya per kekringa, avangalukku dhaan na solren paakuna. Appadi irukravanga US dream indradhu ellame epdina pa Instagram la photos paakrom, Facebook la picture paakrom, that is not real. Adhu enna nadakkudhu edhu nammalukku theriyadhu, veru picture dhaan paakringa. Adhe maadhiri dhaan யூஎஸ் ட்ரீம்னா, முன்னாடியே ஓகே நம்ம அங்கே வந்து ஒர்க் பண்ண முடியுமா, ஒர்க் பண்ண முடியும்னா நம்ம என்ன உங்களுக்கு ஒர்க் பண்ணணும் தான் அந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால், சரி நம்ம என்ன பண்ண முடியும், ஒர்க் பண்ண முடியுமா முடியாதா, எப்போ நம்மளுக்கு வீசா கிடைக்கும், அதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சு வைக்கிறது வச்சுக்கிறது ஈஸி. பிகாஸ் அரேஞ்சு மேரேஜ்னும் போது யூ ஹாவ் அ சாய்ஸ் இல்லையா, யாரை நம்ம பிக் பண்ணலாம். இப்போது சில பேர் வந்து எனக்கு இந்த பர்சனோட கோர் வேல்யூ எனக்கும் அவங்களுக்கும் நல்ல மேட்ச் ஆகுது அப்படின்னா, தட் இஸ் கிரேட். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதுக்கப்புறம் லைஃப் ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டு, இப்போ சில ஃபேமிலியில் நீ வேலையே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ண, சரி சரி சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் கேட்டா இல்லை நான் வேலைக்கு போகணும், நீ வேலை பண்ண மாட்டேன்னு சொல்ல கல்யாணம் பண்ணி, இல்லை போயிட்டு அப்புறமா நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏங்க உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா, வேலையே இல்லையா, சேஞ்ச் இன்னொருத்தவங்களை சேஞ்ச் பண்ணுறதான் நம்ம வேலையா, அந்த மாதிரியெல்லாம் லைக் லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ எல்லாமே அப்பில் பேட்டிலாகவே போகும். அப்படி பண்ணாமல் ஃபர்ஸ்ட் மேரி ரைட், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, மேரி ரைட். ஸோ மேரி ரைட்னா எப்படின்னா, லைக் அவங்க தாட் ப்ராசஸ், உங்கள் தாட் ப்ராசஸ் ஒரே மாதிரி இருக்கணும். நீங்கள் வேலை போகணும்னு நினைக்கிறீங்க, அவங்க வேலையே போகக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி இருந்தால் வேலை போகிறது கஷ்டம். அப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு சப்போர்ட், சரி நான் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்டே யூஎஸ் வந்தால் உடனே வேலை செய்ய முடியாது. க்ரீன் கார்டு இருக்குது, க்ரீன் கார்ட்லேயும் ரெண்டு க்ரீன் கார்டு இருக்குது, H4 EAD ஒன்று இருக்குது, ரெண்டு க்ரீன் கார்டு இல்லை, சாரி EAD சொல்கிறேன், இஏடி H4 EAD, அதில் இஏடி இருக்குது, க்ரீன் கார்டுக்கு இஏடி இருக்குது. ஓகே, இஏடினா எந்த இஏடி, ஆல்ரெடி H4 இருக்குன்னா H4 இஏடி மாற்றணும்னா எவ்வளோ நாள் எனக்கு ஆகும், ஓகே 2-3 வருஷம் ஆகும், அப்போ நான் 2-3 வருஷம் வேலை பண்ணாமல் வீட்டில் இருக்கணும், அதுக்கு ஓகேவா, இப்படியெல்லாம் நீங்கள் மைண்ட் தாட் ப்ராசஸ் நீங்கள் திங்க் பண்ணிக்கணும் முன்னாடியே. ஸோ இது உங்களுக்கு ஒரு ஹெல்ப் ஆகும். இப்போ சில பேர் வந்து என்னென்னா, இங்கே நான் அதான் சொல்கிறேன், இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே நான் பார்த்தது தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க இங்கே படிச்சிருக்காங்க இல்லை அங்கே வேலை பண்ணியிருக்காங்க, என்கிட்ட கேட்பாங்க நான் இங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் ஆகுது நான் போகட்டுமானு, அது அவங்கவுங்க சாய்ஸ் லைக் இங்கே வருது. பட் ஆனால் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது சினாரியோ, எங்கே எப்படி இருக்குது, ஒர்க் பண்ண முடியுமா, இன்னொருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்றதுக்காக நம்ம ஒர்க் பண்ணுறோன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த இன்னொருத்தவங்க என்ன விசா ஸ்டேட்டஸில் இருக்காங்க, எந்த ஸ்டேஜில் இருக்காங்க. இன்னொன்று, இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஏடி கொடுக்குறாங்கன்னா, ஒரு 3 வருஷம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, H4 EAD சொல்கிறேன், 3 வருஷம் கொடுக்குறாங்கன்னா ஓகே, கிடச்ச உடனே நீங்கள் ஜாப் தேடுங்க, ஜாப் தேடணுன்னா போய் ஜாயின் பண்ண முடியாது, கொஞ்சம் நாள் எடுக்கும், ஒரு அட்லீஸ்ட் 6 மந்த்ஸ் கொடுங்க, முன்னாடி கிடச்சா சந்தோஷம், பட் ஆனால் ஜென்ரலாக ஒரு 6 மந்த்ஸ் டைம் ஃப்ரேம் கொடுங்க. அது எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கவங்க ஜாப் தேடினாலும் சரி, ஸ்டார்டிங் பர்சன் ஜாப் தேடினாலும் சரி, ஏன்னா உங்களுக்குன்னு சில ரிக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ 6 மந்த்ஸ் கொடுங்க, அந்த 6 மந்த்ஸ் அப்போது
சிக்ஸ் மந்த்ஸ் அதுக்கே ஆகும். அப்புறம் சிக்ஸ் மந்த்ஸ் சர்ச் பண்றதை விட்டுட்டீங்கன்னு வச்சு, இப்படியே போக 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 டைம் எடுத்ததுன்னா 3 வருஷம் திருப்பி முடிஞ்சிடும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு இருந்திருக்கு. 3 வருஷம் முடிஞ்சிட்டு திருப்பி அவங்க ரினியூவலுக்கு போவாங்க, அப்ப அந்த பிரேக்ல இருப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இந்த முன்னாடியே ஐடியா தாட் ப்ராசஸ், ஒரு சப்போர்ட்டிவ் ஃபேமிலி சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்ட் இல்லைன்னா இந்த மாதிரி நீங்க ஜாப் ஜாயின் பண்றதோ அதுவும் எப்பவுமே அப்பில் பேட்டலா இருக்கும். ஸோ அதுதான் மெயின் திங். அதனால இந்த வீடியோல மெயினா வந்துட்டு நான் ஹெச்ஒர்க் ஜாபுக்கு போகணும், நான் இது பண்ணணும், ஸ்கில் செட் என்ன வேணும், ஸ்கில் செட் எல்லாத்த விட உங்க சப்போர்ட் சிஸ்டம் எப்படி இருக்குது, அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம், இல்ல அவங்க கிட்ட நம்ம எப்படி நம்ம கேட்டு நம்ம இது பண்ணலாம், இல்ல நீங்க மேரேஜ் ஆகல இனிமே தான் ஆக போகுது, எப்படி நம்ம மேரேஜ் ரைட்டா பண்ணலாம், இந்த மாதிரி. ஏன்னா எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் என்ன from scratch, starts in the beginning. எல்லாத்துக்கும் ஒரு பிகினிங் இருக்கு. பிகினிங்லயே கரெக்ட் பண்ணிட்டா, லைக் கரெக்டா போச்சுன்னு வச்சுக்கோங்க, தென் எல்லாமே வந்து ஸ்மூதா போகும். ஸோ ஐ ஹோப் ஒரு ஜாப் தேடுறவங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னு ஒரு ஐடியா இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.